வெல்கம் டு காமினி சமையல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு சுவையான சூப்பரான லேயர் லேயராக வர மாதிரி மேத்தி பராத்தா, அதை தான் எப்படி செய்யலாங்கிறத பார்க்க போகிறோம். இதுக்கு ஒரு கப் அளவு கோதுமை மாவு எடுத்துக்கலாம். அதை விட ஒரு கால் கப்பு அளவு சைஸுக்கு கடலை மாவு, ஜீரகத்தூள், வெறும் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, அஜ்வாயின் பவுடர். நம்ம கடலை மாவு எடுத்த கப் அளவுலே வந்து தயிரும் எடுத்துக்கலாம். இது கூட நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்த மேத்தி லீவ்ஸையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய்யும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் இப்போ நம்ம கொஞ்சம் தண்ணி ஊற்றி சப்பாத்தி மாவு பதத்துக்கு எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நல்லா சாஃப்டாக பிசைஞ்சாச்சு. இது வந்து ஒரு 1/2 hour போல் ஊறட்டும், மூடி வச்சிடலாம். இப்போ அதை வந்து நம்ம பால்ஸ் பால்ஸாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம சப்பாத்தி எப்படி திரட்டுவோமோ அதே மாதிரி நல்லா பெருசாக வந்து மெல்லிசாக திரட்டி எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ நல்லா வந்து பெருசாக திரட்டியாச்சு. ஒரு 1/4 ஸ்பூன் அளவு நெய்யை வந்து இது கூட ஆட் பண்ணி நல்லா நம்ம வந்து ஸ்மியர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கூல் டேஸில் நமக்கு வந்து கரண்ட்டு போயிடுச்சுன்னா விசிறின்னு ஒன்று செய்வோம் இல்லையா பேப்பரில், அதே மாதிரி இந்த சப்பாத்தியும் வந்து நம்ம ஃப்ரண்ட் வைஸ் அண்டு பேக்வார்ட்ஸ் வந்து ரெண்டு சைடுமே இந்த மாதிரி மாற்றி மாற்றி மடித்து எடுத்து வச்சாதான் நமக்கு வந்து லேயர் லேயராக அழகாக வந்து பரோட்டா செய்யும்போது பிரிஞ்சு வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம இப்போ மடித்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இதை மாதிரி ரோல் பண்ணி அந்த ரோலும் வந்து பிரிஞ்சு வராத அளவுக்கு நல்லா டைட்டாக வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணி கொடுத்து எடுத்து வச்சுக்கலாம். இதே மாதிரி எல்லா உருண்டைகளையுமே நம்ம வந்து ரோல் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம அதை பரோட்டா சைஸுக்கு சின்னதாக ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் லைட்டாக அந்த கார்னர்ஸில் மட்டும் நம்ம வந்து தேய்ச்சி விட்டோன்னா அழகாக பராத்தா மாதிரியே நமக்கு லேயர் லேயராக வந்துடும். இப்போ சூப்பராக திரட்டியாச்சு பாருங்கள். இப்போ நம்ம தவா வந்து ஹீட் பண்ணி ரெடியாக இருக்குது. அதில் வந்து நம்ம பராத்தா எப்படி சுடுவோமோ அதே மாதிரி போட்டு சுட்டு எடுத்துட வேண்டியதான். ஸோ இதை திருப்பி போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி அழகாக நமக்கு பராத்தா மாதிரியே வந்து சுட்டு எடுத்தாச்சு. சூப்பராக சுட்டாச்சு பார்த்தீங்களா. இப்போ சுட்ட உடனே நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு பிளேட்டுக்கு வந்து அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உடனே வந்து நம்ம அதை சூட்டோடே நல்லா இந்த மாதிரி வந்து ஒரு தட்டி கொடுத்தோம் அப்படின்னா அழகாக வந்து லேயர் லேயராக நமக்கு வந்து பிரிஞ்சு வந்துடும். மேத்தி பராத்தாக்கு நம்ம இப்போ சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஒரு பவுல் ஃபுல்லாக நம்ம வந்து தயிர் எடுத்துக்கலாம். இது கூட காராபூந்தியை ஆட் பண்ணி வச்சிட்டோம்னா இதுதான் வந்து பர்ஃபெக்டான சைட் டிஷ் காம்பினேஷன் நம்ம மேத்தி பராத்தாக்கு. இப்போ பாருங்கள் நம்ம பராத்தாவை வந்து பார்க்கலாம், எவ்வளோ அழகாக நல்லா லேயர் லேயராக சுட்டு எடுத்தாச்சு. பார்க்கவே அதை வந்து சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது. ஸோ இதை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா காமினி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. ஆரோக்கியம் உதயமாகட்டும்.